தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரமானது உங்களை பற்றிய சரியான முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் இதுநாள் வரை நாம் என்ன செய்தோம் அதில் எதுவெல்லாம் கை கொடுத்தது இனி எந்த வழியிலே நாம் பயணம் மேற்கொள்ளும்போது அது நமக்கு நல்லதாக இருக்கும் என்று உங்களுடைய அனுபவப்படியும் நீங்கள் படித்த கல்வி நீங்கள் படித்த துறை நீங்கள் இருக்கக்கூடிய துறை இதற்கு ஏற்றவாறும் இப்போது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்றவாறும் நீங்கள் திட்டமிடுவீர்கள் இப்படி நாம் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படித்தான் மாறிக்கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் அது வளர்ச்சியே சந்திக்கிறது அந்த பொருட்களையே நாம் நவீனமாக மாற்றுகிறோம் அல்லது அதை விற்றுவிட்டு நவீன பொருட்களை வாங்குகிறோம் பயன்படுத்தக்கூடிய அனைத்திலுமே அதேபோல நாமும் இருக்க வேண்டும் நாம் சில ஆண்டுகளுக்கு முன் என்ன திறமையை கொண்டிருந்தோமோ அதே திறமையிலே இப்போது இருக்கும்போது பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது பெரிய ஊதியம் கிடைக்காது சம்பாத்தியம் செய்ய முடியாது புகழ் இருக்காது எப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வளர்ச்சியை சந்தித்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் நாமும் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் படிப்பிற்கு முடிவே கிடையாது என்று கூறுவார்கள் வயதும் கிடையாது என்று கூறுவார்கள் அதனால் நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் கூட ஓய்வு நேரத்தில் ஏதாவது படிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தான் இருக்கக்கூடிய துறையை பற்றி முழுமையாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இது சுய தொழில் செய்யக்கூடியவருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது கிடையாது புதிய யுக்திகளை கையாள்வது தன்னை வளர்த்துக்கொள்வது இப்படிப்பட்ட விஷயம் எல்லோருக்குமே தேவையான ஒன்று அப்படியான மாற்றம் இந்த வாரத்திலே உண்டாகும் இப்படிப்பட்ட எண்ணம் வரும் அல்லது நீங்கள் அப்படி உங்களை வளர்த்து கொள்வதற்குண்டான ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டும் இந்த திறமையானது போதும் இந்த படிப்பானது போதும் இந்த தகுதியானது போதும் என்று முடிவெடுத்துவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் நம்முடைய நிலையும் கூட அப்படியே அந்த நிலையிலேயே நின்றுவிடும் அதனால் நாம் நன்றாக சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது இப்போது சாத்தியம் ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய திறமைக்கே சரியான வாய்ப்பு இல்லை இன்னும் படித்து என்ன ஆகப் போகிறது என்ற நிலை யாருக்கும் வரக்கூடாது எந்த ஒரு சுபாவம் வரக்கூடாது நல்ல தசை நடக்காமல் இருந்திருக்கலாம் அடுத்து நல்ல தசை வரக்கூடிய காலமாக இருக்கலாம் அதனால் நாம் நிறைய திறமைகளை கொண்டால் நல்ல திசை வரும்போது அதற்குண்டான ஆதாயத்தை அடையலாம் இப்படி நீங்கள் படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு உங்களை வளர்த்துக்கொள்வதற்கு உண்டான வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் வெளிர் சிவப்பு